தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் தனிமையில் சந்திக்கும் காதல் ஜோடிகளிடம் போலீஸ் என கூறி பணம் பறித்து வந்த மோசடி பேர் வழி விக்னேஷ் என்பவனை ஏற்காட்டில் வைத்து சென்னை போலீசார் கைது செய்தனர். இரண்டு வாரங்களுக்கு முன் மெரினா கடற்கரையில் படுத்து தூங்கிய ராபிடோ பைக் ஓட்டுநர் ஒருவரிடம் விக்னேஷ் தான் போலீஸ் என கூறி அவரது பர்ஸ், செல்போன் போன்றவற்றை பறித்துக் கொண்டதுடன் ஏடிஎம் கார்டில் இருந்து 8,000 ரூபாய் எடுத்ததாக கூறப்படுகிறது. அவர் அளித்த புகாரின் பேரில் சிசிடிவி காட்சிகளை பழைய குற்றவாளியின் புகைப்படத்துடன் ஒப்பிட்டு பார்த்து விக்னேஷை போலீசார் கைது செய்தனர்.